ஓம் சாந்தி. 7/10/2017 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கான ரேஸ் செய்ய வேண்டும். தந்தையை மறந்துவிட்டீர்கள் என்றால் மாயையின் குண்டடி பட்டுவிடும். கேள்வி: இந்த நாடகத்தின் எந்த ஆழ்ந்த ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் அறிந்திருக்கிறீர்கள்? இதில் பாபா ரெண்டு பதில் கொடுத்துருக்காரு. முதல் பதில்: இந்த நாடகத்தில் விதவிதமான நடிகர்கள் உள்ளனர். ஒவ்வொருவருடைய நடிப்பும் தனித்தனியானது. ஒருவருடைய நடிப்பு மற்றும் தோற்றம் மற்றொருவருடையதைப் போல இருக்கவே இருக்காது. யார் ஆல்ரவுண்டர் ஹீரோ நடிகர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய மகிமையே பாடப்படுகிறது. மற்றபடி யார் சிறிது நேரத்திற்காக 1-2 பிறவிகளுடைய நடிப்பை நடிக்கிறார்களோ அவர்கள் பலவீனமான நடிகர்கள் ஆவார்கள். இது ரெண்டாவது பதில். அனைத்து நடிகர்களுக்குள்ளும் பரமாத்மா வியாபித்து அவரே தனியாக அனைவரின் நடனத்தையும் ஆடுவதில்லை. அவரோ இந்த எல்லையற்ற நாடகத்தின் இயக்குனராவார். அவர் பெயர் உருவம் அற்றவர் கிடையாது. ஒருவேளை பெயர் உருவம் அற்றவராக இருக்கின்றார் என்றால் உங்களுடைய வழியை நீங்களே அறிவீர்கள் என்ற இந்த மகிமை தவறானதாக ஆகிவிடும். இந்த முரளியில் சில பாயிண்ட்ஸ் பாபா கொடுத்துருக்காரு, இப்போ நம்ம கேட்கலாம். சரீரத்துடன் இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் சாந்தியாக இருக்க முடியாது. ஹட்டயோகம், பிராணாயாமம் போன்றவை செய்து கொண்டு 10-20 நாட்கள் அல்லது மாதங்கள் கூட இருக்கின்றனர். ஆனால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனம் சாந்தியாக இருக்கின்றது என்பதை யாருமே அறிவதில்லை. அனைத்து ஆத்மாக்களும் கர்ம கஷேத்திரத்திற்கு வந்தே ஆக வேண்டும். ஏனெனில் வரிசை கிரமமாக வந்துதான் ஆக வேண்டும். ஆத்மாக்கள் கூட வரிசை கிரமமாக உள்ளனர். சிலர் சத்தோ பிரதானமாக உள்ளனர், சிலர் சத்தோ ரஜோ தமோவாகவும் உள்ளனர். யார் இறுதியில் சிறிய பாகம் ஏற்று நடிக்கிறார்களோ அவர்கள் பலவீனமான ஆத்மாக்கள் ஆவார்கள். அவர்களுக்கு முற்றிலும் மிகச்சிறிய நடிப்பே உள்ளது. அவர்களுடைய பிரபாவம் அந்த அளவுக்கு ஏற்படாது. அந்த அளவிற்கு மகிமை செய்யப்பட மாட்டார்கள். யார் யார் மகிமை செய்யப்படுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யுங்கள். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பகவான், அவருக்குதான் மகிமை செய்யப்படுகிறது. பிறகு தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கக்கூடியவர்களுக்கு மகிமை. எந்த ஆத்மாக்களுடைய மகிமை செய்யப்படுகிறதோ அவர்களுடைய நடிப்பு உயர்ந்ததாக உள்ளது. இது எல்லையற்ற 5000 ஆண்டுகளுக்கான நாடகம் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். பிறகு த்ரிமூர்த்தி பிரம்மா என்று கூறுகின்றனர். த்ரிமூர்த்தி என்ற வார்த்தையை பிரம்மாவுடன் அதிகமாக உபயோகிக்கின்றனர். த்ரிமூர்த்தி சங்கரர் என்று சொல்ல மாட்டார்கள். பிரம்மாவை தான் குரு என்று கூறுகின்றனர். சங்கரரையோ அல்லது விஷ்ணுவையோ ஒருபோதும் குரு என்று சொல்ல மாட்டார்கள். இது மனித சிருஷ்டி மரமாகும். முதல் முதல் ஆதாம், அதாவது ஆதிதேவன், பிறகு ஆதிதேவி,
இவர்கள் மூலம்தான் படைப்பு என்பதே ஏற்படுகிறது. யார் பிராமணன் ஆகிறார்களோ அவர்களே பிறகு தேவதையாக ஆகிறார்கள். நல்ல தொடர்பு கரை சேர்க்கும், தீய தொடர்பு மூழ்கடித்துவிடும். இப்பொழுது தூய்மையானீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கான ராஜ்யம் கிடைக்கும். இது சாதாரண விஷயமா என்ன? ஒரு பிறவி தூய்மையாக ஆகுங்கள். பாபா யுக்திகளையோ நிறைய சொல்கின்றார். கொஞ்சம் யுக்தியோடு நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது, தங்களுக்குள் நட்பும் இருக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தூய்மை ஆவதற்கான யுக்தியை தனக்குத்தானே உருவாக்க வேண்டும். 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை அடைவதற்காக தூய்மையின் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் ஆவதற்காக சிரேஷ்டமானவர்களின் சங்கத்தில் இருந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். பாபாவின் தொடர்பிலிருந்து பயமற்றவர் ஆக வேண்டும். வரதானம், செயல்களை செய்தாலும் விடுபட்ட மற்றும் அன்பான நிலையிலிருந்து லேசான தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய கர்மாதீத் ஆகுக. விளக்கம், கர்மாதீத் நிலை என்றால் பற்றற்ற மற்றும் அன்பான நிலையாகும். செயல்கள் செய்யப்பட்டது, செய்த பிறகு தான் எதுவுமே செய்யவில்லை, செய்ய வைக்கக்கூடியவர் செய்ய வைத்துவிட்டார் என்ற அனுபவம் ஏற்படும். இத்தகைய மனோநிலையை அனுபவம் செய்வதன் மூலம் சதா லேசான தன்மை இருக்கும். காரியங்களை செய்தாலும் உடல் நிலையும் லேசான தன்மையுடன், மனதின் நிலையிலும் கூட லேசான தன்மையுடன் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு காரியம் அதிகரிக்குமோ அந்த அளவிற்கு லேசான தன்மையும் அதிகரிக்க வேண்டும். காரியம் என்பது தன் பக்கம் உங்களை கவர்ச்சிக்க கூடாது. எஜமானராகி கர்ம இந்திரியங்கள் மூலம் செயல்களை செய்விக்க வேண்டும் மற்றும் எண்ணத்திலும் கூட லேசான தன்மையின் அனுபவம் செய்ய வேண்டும். இதுவே கர்மாதீத் நிலை அடைவதாகும். ஸ்லோகன், அனைத்து பிராப்திகளிலும் சதா நிறைந்தவராக இருந்தீர்கள் என்றால் சதா மகிழ்ச்சியானவர், சதா சுகம் நிறைந்தவர் மற்றும் அதிர்ஷ்டசாலி ஆகிவிடுவீர்கள். அனைத்து பிராப்திகளிலும் சதா நிறைந்தவராக இருந்தீர்கள் என்றால் சதா மகிழ்ச்சியானவர், சதா சுகம் நிறைந்தவர் மற்றும் அதிர்ஷ்டசாலி ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமற் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்காரம். ஓம் சாந்தி.